ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா காளான் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். காளான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நாங்கள் வாங்கின காளானில் வந்து இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருந்ததுனால அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம், வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி, அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, இதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதை நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா தாளித்ததுக்கப்புறம் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளானை சேர்த்து நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணும். நம்ம வச்ச மசாலாவும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கடைசியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூடான சுவையான காளான் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.